அன்பிற்கினிய உள்ளங்களே, நான் வர்ம ஆசான் மருத்துவர் கணபதி பேசுறேன். இன்னைக்கு ஒரே ஒரு பெரிய மருந்த ஒரு சில நிமிஷத்துல மட்டும் நான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லலான் இருக்கேன். திரிபலாதி சூர்ணம் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுவதும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நம்மளுடைய ஆயுர்வேத சித்த மருந்துன்னு பார்த்துட்டோம்னா இந்த திரிபலாதி சூர்ணம். பல நிலைகளில் பல நோய்களை போக்குறதுக்கு இது பயனாகுது. உள்மருந்தா பயனாகுது, வெளி மருந்தா பயனாகுது, சிறு குழந்தைகளுக்கு பயனாகுது, பெரிய அளவுக்கு பயனாகுது, கர்ப்பிணிகளுக்கு பயனாகுது, இப்படி பலதரப்பட்ட நிலைகளிலும் பயனாகக்கூடிய ஒரு கண்கண்ட ஒரு தெய்வத்திற்கு இணையான ஒரு மருந்து இந்த திரிபலாதி சூர்ணம். இந்த திரிபலாதி சூர்ணத்தை கூட நமக்கு நோய் எதிர்ப்பு திறனை, திரிபலாதி சூர்ணத்தை கூட இல்லை, திரிபலாதி சூர்ணத்தை நோய் எதிர்ப்பு திறனுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். சார், எனக்கு அதை பயன்படுத்துக்கு சங்கடமாக இருக்குது, இதை பயன்படுத்த சங்கடமாக இருக்கும்போது, திரிபலாதி சூர்ணம் கைகண்ட நோய் எதிர்ப்பு திறன் தரக்கூடிய மருந்து. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திருமால், பிரம்மா, சிவன், உடல் பலம், உள்ள பலம், பக்க பலம், இங்கனம் எல்லா நிலைகள்லையுமே நமக்கு ஒரு நல்ல நிலைகளில் அதன் உன்னதத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு மருந்து தான் அந்த திரிபலாதிங்கிறது. இதை தினசரி ராத்திரி படுக்கும் பொழுது குறைந்தது ஒரு 2 கிராமிலிருந்து 5 கிராம் அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணீரில், எல்லாம் வெதுப்பான வெந்நீர் நல்லது, அல்லது அரை டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் தேன் சேர்த்தோ அதை நல்லா கலந்து ராத்திரி போல் படுப்பதற்கு முன்னாடி இதை பருகிட்டு வருதல் உத்தமம். சார், இதை ராத்திரி படுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னோம்னா, காலையில் கூட ஒரு 11 மணிக்கு வயிற்றில் உணவு இல்லாத நேரத்தில், முழுமையாக இதனுடைய சக்தியை பயன்படுத்துகின்ற நேரத்தில், பயன்படுத்துகின்ற வகையில் இந்த திரிபலாதி சூர்ணத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2-5 கிராம் 6 கிராம் அளவுக்கு ஒரு அரை டம்ளர் இளம் வெதுப்பான வெந்நீரில் எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கி இதமாக பயன்படுத்தி வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை போதும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இதை கண்டிப்பாக செய்யலாம். இது வயதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், அதை தயவுசெய்து மனசில் வச்சுக்கிடுங்க. சின்ன குழந்தைகளுக்குன்னா அளவு குறைச்சிக்கிடுங்க. இதனால் எந்த பயன் கிடையாது, எந்த விதமான பின் விளைவும் கிடையாது. முதல்ல பார்த்துட்டோம்னா கொஞ்சம், சார் எனக்கு பசி இல்லை, இல்லை கூட கூட மலம் போகுது அப்படிம்பாங்க. இதெல்லாம் உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய நேர்த்தி. உணர்ந்து மனதார இதை திரிபலா உண்ணுங்க. நிச்சயமாக நமக்கு, நான் சொன்னேன், உடல் பலம், உள்ள பலம், பக்க பலம் மூலமாக நமக்கு பலன் தரும். மறந்துடாதீங்க. இதை பற்றி என்னெல்லாமோ பேசலாம். இப்போதைக்கு நாம் இந்த கொரோனா காலங்களில் நம்ம ஒரு தற்காப்பு மருந்தாக இதையும் ஒரு வயதானவர்கள் மட்டும் இல்லை, மற்ற நிலையில் உள்ளவர்களும் முறைப்படி நாம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது ஒரு முதலுதவி மருந்து, கை மருந்து. நன்றி, வணக்கம்.